Hi guys, welcome back to my channel Cooking for You. It's me Priyanka. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி பார்க்க போறேன். இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இலை ஆட்டுக்கறியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி 2 தடவை போல் வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். இப்போ அதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு கறி இதில் வேக வச்சுட்டு நம்ம மசாலாவில் தண்ணி இதில் வந்து வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு நம்ம மசாலாவில் தான் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் தண்ணி குறைவாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு லிட் போட்டு மூடி ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 5-6 விசில் வர அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மண்ணீரில் எடுத்திருந்தேன். அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வேகட்டும். இப்போ தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் வந்து நான் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மட்டனும் ரெடியாக இருக்குது வேக வச்சு. மண்ணீரில் வந்து 1 மண்ணீரில் வேக வச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது பொரிஞ்சிடும். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இது பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு கிரேவினாலே நல்லாவே தெரியும், நல்ல வெங்காயம் வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்ன நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம மட்டனை வேக வச்சுட்டு தான் இதில் சேர்க்குறோம். அதனால் இதுக்கு கூடுதலான சுவை தரும். இப்போ நம்ம இதில் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு நார்மலாக எப்படி சேர்ப்போம்னா, வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வேகறதுலேயே நம்ம வேக வைக்கும் போது, நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது நம்ம சேர்த்துட்டு வேக வைப்போம். அது ஒரு தாளிப்போம், அப்புறமா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை விட இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்கும்னு சொல்லலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க, ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இதில் இன்னொரு குட்டி டிப்ஸும் இருக்குது. இந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நார்மலாக இந்த மாதிரி தண்ணியும் சேர்க்கலாம், அல்லது இந்த மாதிரி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை சேர்த்து செஞ்சு பார்த்தோன்னா, அதில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இதில் வெங்காயம் தக்காளியில் கூட அந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும். நமக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியில் தான் வந்து நம்ம மட்டனோட ஃப்ளேவரே இருக்கும். அதுக்காக தான் அந்த தண்ணியை வீணாக்காமல் அப்படியே நம்ம இதில் சேர்த்து ஒன்றா நம்மளுக்கு பரட்டி எடுப்போம். ஸோ இதிலே நம்ம தண்ணி சேர்த்து செஞ்சோம்னா இதில் ட்ரைனஸும் இருக்காது, அதே சமயம் நமக்கு இந்த ஃப்ளேவரும் சூப்பராக கொடுக்கும். அதுக்காக தான் குட்டி டிப்ஸ் இதையும் நம்ம சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறம் நான் மண்ணீர்லேயே வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நமக்கு நான்வெஜ்னாலே கரம் மசாலா சேர்த்தால் தான் ரொம்ப அருமையாக நமக்கு கிடைக்கும், அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவும் இந்த மட்டனும் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வந்து நமக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு வேக வச்ச மட்டன் தான். ஸோ இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த இது போல் கலரி விட்ட பிறகு ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் இல்லாமல் நமக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது போல் கலரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போவே நமக்கு மசாலாவும் மட்டனும் சூப்பராக ஒட்டி வந்திருக்கு. இப்போ இது நல்லா டம்ப் போட்டு அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் வந்து மட்டனில் இறங்கிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு லிட் போட்டு மூடி 1-5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களா, லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான அளவுக்காக இருக்கும். அந்த மசாலாவும் அந்த மட்டன் கூட நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துட்டுலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியவே உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது நல்லா இந்த ட்ரைனஸ்லாம் இல்லாமல் நமக்கு நல்லா கிரேவியாக கிடைக்கணும், நல்லா துக்காக நமக்கு வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு வத்தி வரணும், அவ்வளோதான். இந்த லிட் போட்டு மூடி நமக்கு 15 நிமிஷம் போல் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நல்லா தண்ணியை சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலரிக்கோங்க. எப்போவுமே நமக்கு பெப்பர் ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ஃபைனலில் ஆட் பண்ணாத டேஸ்ட்டும் கூடுதலாக கொடுக்கும். அதே சமயம் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கசப்பு தன்மை எடுக்கிற மாதிரி ஆகிடும். பெப்பர் சேர்த்திங்கன்னா முன்னாடியே ஃபைனலாக சேர்த்துட்ட பிறகு, நம்ம பெப்பர் சேர்த்த பிறகு ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு, அவ்வளோ
தான் ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.